அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற மந்திரம் மிகவும் ரகசியமான ஒரு மோகன மந்திரம், ரொம்ப பழமையான மந்திரம், மறைக்கப்பட்ட மந்திரம். அது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மந்திரம் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது, 100,000 ரூபாய் செலவு பண்ணால் கூட கிடைக்காது. அப்படி ஒரு மந்திரத்தை இந்த பதிவில் பதிவு செஞ்சுருக்கோம். யாரும் அவ்வளோ லேஸில் சொல்லவும் மாட்டாங்க. அப்படி ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. ஆனால் இதற்குண்டான முறைகள் சில இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். லைஃப் டைம் வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாகவே இருந்து கொண்டிருக்கும். பெண்களும் பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறே கிடையாது. கணவன் சரியில்லை, தவறான வழியில் போகிறாரு, என் மீது அன்பு காமிக்கிறதில்லை, என்னை வெறுக்கிறாரு, என்னை வந்து வெறுத்து ஒதுக்கி மற்றவர்களிடம் தகாத உறவில் இருக்கார் அப்படிங்கிறவங்க இந்த முறையை பயன்படுத்தலாம். மொத்தத்தில் ஆண் பெண் உறவு பலப்பட நீங்கள் விரும்பும் நபரை அடைய காதலன் காதலி ஒற்றுமை மேலோங்க, பிரிந்த காதலன் காதலி ஒன்று சேர இந்த மந்திரம் நிச்சய பலனை உங்களுக்கு தரும். இப்போது இந்த மந்திரத்தை எப்படி ஜபம் பண்ணுறது, எந்த டைமில் பண்ணுறது, எந்த டைமில் பண்ணால் எனக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லிடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். ஆனால் காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற அந்த 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லது. குளிச்சுட்டு தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது, பிரம்ம முகூர்த்தத்தில் மந்திரம் ஜபம் பண்ணனாக்கா குளிச்சுட்டு தான் பண்ணுமான்னு. எல்லா மந்திரங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க, பட் இந்த குறிப்பிட்ட இந்த மந்திரத்துக்கு விதிவிலக்கு இருக்குது. நீங்கள் காலையில் பெட்லேருந்து எழுந்திரிங்க, டைம் பாருங்கள், ஒரு 4:30 5 மணி 5:30 இருந்தால் கூட பரவாயில்ல. அங்கேயே உட்காந்து கண்களை மூடிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தூக்க கலக்கமாக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு 108 முறை சொன்னால் கூட போதும். அதிகபட்சமாக 250 முறை இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் 3 நாட்கள் பண்ணால் போதும், நிரந்தர பலன் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படி காலையில் பண்ண முடியாதவங்க பகலில் பண்ணலாம். பகலனாக்கா காலையில் 7:00 to 9:00 குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். 3 நாட்கள் சொல்லணும், 250 முறைக்கு மேலேயும் சொல்லலாம். நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கும். அவங்களுடைய பேர் ஒரிஜினல் பேராக இருக்கணும், அது கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும், வேறு எதுலேயும் இருக்கக்கூடாது. இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுங்கள், மிஸ்யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. எப்பேற்பட்ட நபரையும் கல் மனதையும் கல் நெஞ்சத்தையும் உருக்கி உங்கள்கிட்ட சரணடி வைக்கக்கூடிய, உங்களுடைய இஷ்டப்படி ஆசைப்படி எண்ணப்படி நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். பயன்படுத்துங்க, நிச்சய வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதற்குண்டான மந்திரம் க்ளீம் மோகைய பேர் சேர்த்துக்கோங்க, மம மோகைய ஆகஷய க்ளீம் ஹோம்ஃபர்ட். பழமையான சக்தி வாய்ந்த, மிக மிக சக்தி வாய்ந்த மோகன மந்திரம், நிச்சய பலனை தரக்கூடிய மந்திரம், ஆண் பெண் வசியத்திற்கு உரிய மந்திரம், மோகனத்திற்கு உரிய மந்திரம். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.